ஏய் வெற்றி நில்லுங்க. ஏய் தள்ளு. அப்புறமா போலாம், முதல்ல வந்து உட்காருங்க. ஏய் என்ன அதட்ற, மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? வழிய விடுனா. கோமெல்லாம் இருக்கட்டும், கையில ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. முதல்ல பிளட் எடுத்துறதுக்கு மருந்து போடுறேன். கைய க்ளீன் பண்ணிட்டு கட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு டிடி மட்டும் போட்டுக்கோங்க. வாங்க. ஏய் மேல கைய வச்ச நடக்கறதே வேற சொல்லிட்டேன். உன்னை யார் இங்க உள்ள விட்டது? இங்க வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை ஓடிடு, அவ்வளவுதான் சொல்றேன். இது என் வீடு, நான் இங்க தான் இருப்பேன். என்ன வெளிய போன்னு சொல்றதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது. வாங்க. கைய விடுனா சும்மா சும்மா புடிச்சிட்டு என்ன சீன் போட்டு சிம்பதி கிரியேட் பண்றியா? இவருக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண நான் இருக்கேன். நீ யாரே மருந்து போட? ஓ, அதனால என்னமோ உன்ன லவ் பண்ணி நீதான் வேணும் வேணும்னு உன் கழுத்துல தாலி கட்ட மாதிரி பெருமை பீத்துக்கிற. அது சண்டையில தூக்கி போட்ட கயிறு, அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. அத சொல்றதுக்கு நீ யாரு? நானா? என்னைய யாருன்னு கேட்ட? நான் இவனோட பொண்டாட்டி. மனசால இவனை நினைச்சு 13 வருஷமா இவனே சுத்தி சுத்தி வரவ. நீதான் நேத்து வந்தவ, அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. பொண்டாட்டின்னு சொல்ற, தாலிய காணும். தாலி கட்டினதா பொண்டாட்டியா? 8 ஆத்துல விழுந்து சாவு கிடந்த என்ன உசுரை கொடுத்து காப்பாத்தின இவன். அன்னைக்கு விட்டுருந்தா நான் செத்து 15 வருஷம் ஆயிருக்கும். அப்ப முடிவு பண்ண, இந்த உசுறு வெற்றி கொடுத்தது, இனி சாகுற வரைக்கும் எல்லாமே வெற்றி தான். திருப்பி சொல்ற, இவனை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இங்க பாரு, உன்கிட்ட வாக்குவாதம் பண்ணலாம் எனக்கு நேரம் இல்ல. அவர் கையில பிளட் வந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். வழிய விடு. ஹேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல தள்ளி நில்லு. நந்தினிக்கா, ரத்தத்தை துடைக்க துணி கொடுங்க. நீ காயத்தை காமி. எவளுமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஓடி அடி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? என்ன வச்சு உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா ரெண்டு பேரும் கண்ணில் படாத இடமா பார்த்து ஓடி போயிருங்க, காலி ஆயிருவீங்க. வெற்றி சொல்ல, நீ என்னதான் சீன் போட்டாலும் வெற்றி உனக்கு கிடைக்க மாட்டான். நீ இங்க இருந்து போறதுதான் உனக்கு உத்தமம். அவர் ஏற்கனவே என்னோட வீட்டுக்காரர் தான், அது இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. அத்த, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இவள உள்ள விட்டதால எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? சரி சரி, இவ கேட கேட்டு போகட்டும். எனக்கு முதல்ல காஃபி போடுங்க. நான் இவங்கள அத்தனை தான் கூப்பிடுவேன். வெற்றியோட அப்பாவ மாமான்னு தான் கூப்பிடுவேன். இந்த அக்காங்க ரெண்டு பேரும் எனக்கு ஆல்ரெடி ஓரவத்திங்க தான். அதாவது இவங்க எல்லாருமே என்ன மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. வெற்றி சம்மதம் மட்டும்தான் பாக்கி. ஆனா நீ அப்படியா? இந்த வீட்டுல ஒருத்தவங்க கூட உன்னை ஏத்துக்கல. வெற்றிக்கு உன்ன பார்த்தாலே பத்திட்டு வருது. அப்புறம் என்ன நம்பிக்கையில நீ இன்னும் இந்த தாலி தூக்கி காட்டிக்கிட்டே இருக்கன்னுதான் எனக்கு புரியல. ஏற்கனவே நீ தோத்து போயிட்ட, ஒழுங்கா போயிடு, அவ்வளவுதான் உனக்கு. அத்தை நீங்க வாங்க.